Hello friends, welcome to Tutor Joe's. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C# Windows அப்ளிகேஷன்ல ஒரு டேட்டா அடாப்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டாபேஸ்ல இருக்கிற வேல்யூஸை நம்ம கிரிட்ல பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இது நம்ம எதை வச்சு பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அக்சஸ் டேட்டாபேஸ் அதாவது OleDB டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். சோ அத நம்ம எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் நான் ஒன்னு லோட் பண்ணிருக்கேன். சோ இந்த ஃபார்ம்ல நான் ஒரு டேட்டா கிரிட் வந்து நான் வந்து வெச்சிருக்கேன். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லோட் ஈவெண்ட்டில் நம்ம வந்து எப்படி நம்ம வேல்யூஸை லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம OleDB டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அதுக்குண்டான எக்ஸ்டென்ஷன்ஸை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ .OleDB அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோட் ஈவெண்ட்குள்ளே நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரை கேட்ச் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கேட்சில் எக்ஸப்ஷன்ஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸப்ஷன் ஸ்பேஸ் இஎக்ஸ் தென் எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதை வந்து நான் மெசேஜ் பாக்ஸில் நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இஎக்ஸ் டாட் மெசேஜ் ஸோ இஎக்ஸ் டாட் மெசேஜ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டேட்டாபேஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து தென் எக்ஸிஸ்டிங் ஐட்டம்ஸில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு அக்சஸ் டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது .accdb அப்படின்னா அக்சஸ் டேட்டாபேஸ் அதாவது OleDB டேட்டாபேஸ். ஜஸ்ட் நான் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட டேட்டா சோர்ஸ் கான்ஃபிகரேஷன் விசார் நமக்கு ஓப்பன் ஆகும். தென் அதில் டேட்டா செட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா டேபிள்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ டேபிள்ஸ் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் நமக்கு அந்த டேட்டாபேஸ் வந்து நமக்கு லோட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா நம்ம அதோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட லோடிங் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம அதை ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் str அப்படின்ற வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணி தென் இதில் வந்து நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டபுள் கோட்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ் எரர் வந்து வரும். ஸோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டபுள் கோட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா OleDB கனெக்ஷன். ஸோ OleDB கனெக்ஷன் ஸ்பேஸ் ஸோ கனெக்ஷனுக்கு கான் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு நியூ OleDB கனெக்ஷன் தென் இதில் பார்த்திங்கன்னா str அப்படின்ற வேரியபிளை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் எஸ்கியூஎல் அப்படின்ற வேரியபிளில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட குவெரிஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் ஸ்டார் ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் நேம் பார்த்திங்க அதாவது டேபிள் நேம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோ அப்படின்ற டேபிள் நேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா OleDB டேட்டா அடாப்டர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ OleDB டேட்டா அடாப்டர் ஸ்பேஸ் DA இஸ் ஈக்குவல் டு நியூ OleDB டேட்டா அடாப்டர் தென் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட குவெரி வேரியபிளையும் நம்மளோட கனெக்ஷன் வேரியபிளையும் நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பாஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நம்ம டேட்டா டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா டேபிளுக்கு பார்த்திங்கன்னா நான் பப்ளிக்கில் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா டேபிள் ஸ்பேஸ் DT ஈக்குவல் டு நியூ டேட்டா டேபிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் கீழே பார்த்திங்க அப்படின்னா டேட்டா டேபிள் ஸோ DA டாட் ஃபில் DT அந்த டேட்டா டேபிளை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட்டா கிரிட்டோட சோர்ஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா கிரிட்வியூ 1. டேட்டா சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு DT அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலாக நம்ம மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோவில் நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு வேல்யூஸ் லோடட் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூஸ் லோடட் ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வேல்யூஸ் லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூஸ் லோடட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நமக்கு ப்ரிண்ட் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு டேட்டாபேஸ்லேருந்து நமக்கு டேட்டா கிரிட்க்கு நமக்கு ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸிங் டேட்டா அடாப்டர் நம்ம வந்து
டேட்டாபேஸ் அதாவது அக்சஸ் டேட்டாபேஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கிரிட்டில் கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம OLEDB டேட்டாபேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorchoose.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.